ஹாய் எலி ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களோட எல்ஏ கப்பிள்ஸ் லெக்சரோல். இன்னைக்கு நான் தனியாக வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. யஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிராங்க் தான் பண்ண போகிறோம் லட்சுமணன். லட்சுமி வந்து முடிவெட்ட போயிருக்கான், முடிவெட்ட போயிட்டு வந்துட்டான் வந்து வெளியில் குளிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். ஸோ இப்போ வந்து இந்த டயத்தில் தான் நம்ம அவனை பிராங்க் பண்ண போகிறோம். என்ன பிராங்க்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஃபேமிலி பிளானிங் பண்ண போகிறேன், டாக்டர் எல்லாத்தையும் பேசிட்டேன், அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். அவன் என்ன சொல்லுவான் ஏன் சொல்லுவான் தெரியல. ஸோ ஃபோனை வந்து நம்ம இந்த செல்ஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் செல்ஃப், அதில் வச்சுட்டு துணியை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்ப பாரு எப்படி இருக்கு முடி, இப்ப நிக்கிறா கரெக்டா? இது ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா கர்ணம் குடிச்சு, ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா அது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சொல்லி குளிடி. சரி, நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புவோம். இங்க உனக்கு ஒருத்தனேடா அதுக்கு நீ என்ன இப்படி சொல்லிக்கிறா? அப்ப நானும் நினைக்கிறேன் நானும் வந்து போய் தொடர்ந்து சொல்லி அனுப்பி விட்டுறேன். உன்னை நீ எது கூட வச்சுக்கிட்டோம் நீ என்ன கிளவியா? இல்ல 50 வயசு இப்போ இதுவா பெரிய 22 வயசு தான் அதுக்கு போய் பண்றேன். அடுத்த மாசம் வந்தா 23. சரி, 23 வயசுல யாராவது பண்ணுவாங்களா? யாருமே பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, அப்பதான் பண்ணுவாங்க. சொல்லு, நீ கிளம்பு, ராஜபாளையம் போகணும்னா வா போவோம். ராஜபாளையம் போவோம், பிரச்சனை இல்ல. திருச்சி சும்மா இருக்கீங்க, அதையே சொல்லிட்டு இருக்காம அப்புறம் பாத்துக்கலாம். நீ போய் கிளம்பணும், குளிச்சுட்டு நான் குளிச்சுட்டு நீ குளிச்சுட்டு நம்ம அப்படியே பேசாம தேவையில்லை.
சும்மா எது எதுக்கும் ஆண்டுகிட்டு இருப்பா. போ போய் புளி நம்ம போவோம் கடைக்கு. ராஜபுரம் போகணும் சாரி ராஜபுரம் போகணும். நீங்க கிளம்பி போவோம். அது மணியை வேட்டைக்கெல்லாம் மாமா எடுத்தாரு. சரியா அது பாப்பா எடுக்கும். கிளம்பு என்னென்னமோ சாப்பாடு செஞ்சு குடுக்குறாங்க. பொன்னாடி வீட்டுல எவ்வளவு சுத்தமா வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி எவ்வளவு அழகா வச்சுக்கிறாங்க. அதை பண்ணு எதையுமே பண்ணாம எனக்கு இதை போய் தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணு பண்ணுனா எப்படி பண்ண முடியும்? என்ன ஓரா பேச நீ தண்ணி ஓரா பேசுறா? சரி தூங்கு நான் போறேன் கிடைக்கணும். நான் போய் ஜாமா வீட்டு தரேன் மதியம் சாப்பாடு வாங்கிட்டு வா. அப்படியே போயிட்டு வரும்போது ஹாஸ்பிட்டல் ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்க தெரிஞ்சு நான் அதே சொல்லிக்கணும். நீ கிளம்பி அடி இல்ல வயசாயிடுச்சாடி. அவங்க அப்பா சில பேர் வயசானவங்க தாண்டி பண்ணுவாங்க அந்த மாதிரி. குழந்தை நிறைய இப்ப நிறைய பேர் இருந்தாங்கன்னா சரி பண்ணலாங்கிறான். நம்மள தங்கத்துல ஒண்ணு ஒன்னே ஒண்ணு பெத்து விட்டு பெத்து இருக்கான். ஒன்னே தான் பிறந்திருக்கேன். ஆம்பளை பையன். அடுத்து அவனை ஸ்கூல் போற டைம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட வீடெல்லாம் வாங்கிடலாம். அதுக்குள்ளயும் அந்த டயத்துல ஒரு குழந்தை அஞ்சு வயசு ஆன கூட ஒரு குழந்தை ஏதோ ஒரு பிள்ளை ஆசை இருக்குல்ல ஆசை இருக்குல்ல அப்படியே அதை பண்ணணும் கூட விளையாடுறேன். இது உண்மையிலேயே சீரியஸா தான் கேக்குறியா? விளையாடுறேன் சீரியஸா கேட்டுட்டு இருக்கு. நீங்க விளையாடுறேன் சீரியஸா விளையாடுறேன். அதான் நீ தானே என்ற அதே மாதிரி எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெத்தணும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப திடீர்னு இப்படி சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. விளையாடுறேன் சும்மா இது இதெல்லாம் உனக்கு ஒரு சின்ன விளையாட்டு. சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன் தூக்கி வெளியே போட்டுருவேன். நீ குழந்தைக்கு மேல போய் கிளம்பி போவாங்க. சும்மா விளையாட்டுக்கு தானடா பேசுனேன். சும்மா சும்மா எதுக்கு இப்ப நீ கொச்சுக்கிட்டு இருக்க? என்ன பாரு ஏய் என்ன சொல்ற? கண்ணே கலங்கிடுச்சு. இப்ப பண்றதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் தேவையா? நமக்கு தேவை வந்து அது நம்ம வீடு வாங்கின பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு.
ஸோ இடம் தான் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் இடம் தான் பார்க்க போனாலும் முடிவு பண்ணோம். சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். இப்போ ஒன்று ஒன்று என்னென்னமோ சொல்கிறான் அது சும்மா விளையாட்டுக்கு தான், அது சரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணேன். சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவோமே சரி அப்படின்னு சொல்லி பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா பாய்.